நாம் குடியிருக்கிற வீடு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிகிற 10 அறிகுறிகள் தாங்க. ஏன் நான் வீடை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு சௌகரியத்தையும் சகல வளத்தையும் கொடுக்கறது இருப்பிடம், நாம் இருக்கிற வீடு. அந்த வீடு நல்லா இருக்கணும். அப்படி அந்த வீடு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சில தவறான ஒரு 10 அறிகுறிகள் தெரியும். அதை வச்சு நாம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்மளால் சரி பண்ண முடியுங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, என்ன முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, நான் குடியிருக்கிற வீடு அந்த இடத்துல சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, உடல் ஆரோக்கிய கேடு. இப்போ என் வீட்டில் இருக்காங்க, கூட்டு குடும்பமாக இருக்கோம், இல்லைன்னா 4 பேர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல் நிலை கை கால் சௌகரியம் இல்லாமல் போயிடும். அதுதான் முதல் அறிகுறி. என்னங்க, எல்லாத்துக்கும் இயல்பு தானேங்க, வீட்டில் இருந்தால் உடம்பு பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். யாருக்கு வராமல் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். மாதத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்தால் பிரச்சனை இல்லைங்க, வாரத்தில் 2 தடவை 3 தடவை வர்றது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்க எப்போதுமே ஏதாவது உடல்நிலை சார்ந்து ஒரு சில பிரச்சனைகளை தொந்தரவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் முதல் அறிகுறி. சரிங்க, இரண்டாவது அறிகுறி என்ன? நம்ம வீடு நல்லா இல்லை, சரியில்லாமல் இல்லை, அப்படி சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இரண்டாவது தெரிகிற அறிகுறி என்ன அப்படின்னா, அங்கே ஏற்படுற உயிர் இழப்பு. எது மாதிரியான உயிர் இழப்பு அப்படின்னா, நாம் வளர்க்குற உயிரினங்கள் இருக்குல்ல, ஆடு மாடு கோழி, அதே சமயம் குழந்தை விருத்தி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சில எப்படி சொல்லுது அப்படின்னா, உயிர் பலி கூட அந்த இடத்துல ஏற்படும். அது சின்ன ஒரு சிசுவாக கூட இருக்கும், ஒரு பெரிய உயிராக கூட இருக்கும். இது இரண்டாவது அறிகுறி. சரிங்க, மூன்றாவது அறிகுறி என்ன அப்படி என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா, ஒரு புது வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, நாம் எப்படி அந்த உணர்வோம், அந்த சுத்தமான விஷயங்கள் நாம் எப்படி உணர்வோம், அது நாம் உணர மாட்டோம். என் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஒரு அழுக்கு மண்டி இருக்கிற மாதிரி, ஏதோ வந்து ஒரு இருள் சார்ந்து இருக்கிற மாதிரி வீட்டில் நான் உணர்வேன். அப்போ எனக்கே தெரியும் வீடு சுத்தமில்லாமல் இருக்குங்கிறது எனக்கே தெரியும். அது மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதுதான் மூணாவது அறிகுறி. சரிங்க, நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா, வீட்டில் தெரிகிற துர்நாற்றங்கள். எது மாதிரியான துர்நாற்றங்கள் அப்படி அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு சில கவிச்சி போன்ற ஒரு சில இந்த கழிவறை சார்ந்த இது போன்ற ஒரு சில துர்நாற்றங்கள் வீட்டில் வந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த வீடு அந்த இருப்பிடம் அங்கே சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நான்காவது அறிகுறி. சரிங்க, அஞ்சாவது அறிகுறி என்ன? அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா, வீட்டில் சவணங்கள், அசரீர வாக்குகள், அருளாளர்கள், சாமியாடிகள் வாக்குகள், இது எதுவுமே கிடைக்காமல் இருக்கிறது. தெய்வ சக்தி, தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய எதுவுமே அந்த இடத்துல நடக்காது. சரி, இது பள்ளி சவனம் சொல்லாது. அதே சமயம் நல்ல அருளாளர் பெருமக்கள் வருக வீட்டில் குறையும். அதே சமயம் அசரீர வாக்கு அந்த இடத்துல கேட்காது. இது போன்ற ஒரு சில அறிகுறிகளும் அஞ்சாவது அறிகுறிகள். சரிங்க, ஆறாவது அறிகுறி என்ன தெரியுமா? வீட்டில் நாம் வழிபடும்போது அந்த விளக்கு ஊடுதிரி போகிறது, அதே சமயம் அங்கே ஏற்படுற அந்த ஒரு சில பூஜை அறையில் ஏற்படுற ஒரு சில சேதாரங்கள், நாம் வணங்குற அந்த திருவுருவ சிலையாக இருந்தாலும் அல்லது அந்த படங்களாக இருந்தாலும் அதற்கு சேதாரம் ஏற்படுவது, இது போன்ற ஒரு சில அடிக்கடி ஏற்படும். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவைனா எல்லாம் இயல்பப்பா, மனுஷ வாழ்க்கையில் இதெல்லாம் இயல்பு, இது இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் நடக்கும்னு நம்ம போயிடலாம். ஆனால் அது அடிக்கடி இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ஒரு அறிகுறிகளாக நாம் எடுத்துக்க முடியும். சரி, ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா, நாம் அந்த வீட்டிலிருந்து ஒரு சில தெய்வீகமான ஒரு ஆலயங்களுக்கோ ஒரு இடங்களுக்கோ ஒரு நல்ல விஷயங்களுக்கோ நாம் போகும்போது அந்த வீட்டில் ஏற்படுற தடங்கள். எது மாதிரியான தடங்கள் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே போகும்போதே நமக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சில எப்படி சொல்கிறது அப்படின்னா, கை கால் எடறது, வெளியில் தலையை விரித்து போட்டு அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, பூனை, இது போன்ற ஒரு சில சின்ன சின்ன தடங்கல்கள் நம்ம வீட்டிலே ஏற்படும். போகும்போது குழந்தை அழுகும், அதே சமயம் போகும்போது நம்மளுடைய வாகனத்தில் ஒரு சில பழுது ஏற்படும். இது போன்ற ஒரு சில தடங்களை உருவாக்கும். இதுதான் ஏழாவது அறிகுறி. சரி, எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நாம் சமைக்கிற அந்த சமையல் இருக்கு பார்த்தீங்களா,
நாம் அந்த ஆரோக்கியமான ஒரு சமையல் கூட நம்ம நல்ல ருசியாக நம்ம வந்து அழகா அறுசுவையான உணவு கூட நம்ம உண்ண முடியாது. அந்த அளவு ஒரு சில ஒரு ஒரு சோறு இது போன்ற அந்த குழைகிறது, அதே சமயம் அந்த தீ துணியில் வந்து தீ பிடிக்கிறது, இது போன்ற ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்கிற அந்த சமையல் பொருட்கள் உடைகிறது, அதே சமயம் அந்த அரிசியோட பற்றாக்குறை உப்போட பற்றாக்குறை, இது எல்லாமே எட்டாவது அறிகுறிகள். சரிங்க, இது இல்லாமல் ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா, என் குலசாமி இருக்கப்பா, என் குலசாமியை நினச்சி நான் விரதம் பிடிக்க போகிறேன், என் குலசாமியை நினச்சி ஒரு 21 நாள் விரதம் பிடிக்க போகிறேன், ஒரு 14 நாள் விரதம் பிடிக்க போகிறேன், ஒரு 3 நாள் நான் விரதம் பிடிக்க போகிறேன் அப்படின்னா, என்னை அந்த விரதம் பிடிக்க கூட விடாமல் என்னுடைய மனநிலையில் அந்த ஒரு பக்தியே உருவாகாமல் இருக்கிற ஒரு தோற்றம், நானாக போய் எப்படியாவது இந்த கூட விரதம் பிடிக்கணும்னு நான் போவேன், ஆனால் அங்கே சூழ்நிலைகள் எனக்கு ஒத்து வராது, வீட்டில் அப்போ தான் நிறைய பிரச்சனைகள் வரும், பணப்பிரச்சனைகள் வரும், மனப்பிரச்சனை, தெய்வத்தை நான் நெருங்க முடியாது, தெய்வத்தை நான் கொண்டு போய் வணங்க முடியாது, ஒரு விளக்கு போட முடியாது, அதே சமயம் அந்த தெய்வத்துக்கு நான் முறையாக எதையுமே செய்ய முடியாது, இது எல்லாமே அந்த இருப்பிடம் சரியில்லை அப்படின்னா இது எல்லாம் நடக்கும். சரி, பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இது எல்லாத்தைய விட விருத்திங்கிறது ஒன்று இருக்காது, பண விருத்தி இருக்காது, தொழில் விருத்தி இருக்காது, குல விருத்தி இருக்காது, அதே சமயம் மகிழ்ச்சிங்கிற அந்த ஒரு விருத்தி எதுவுமே இருக்காது, இதுதான் பத்தாவது அறிகுறிகள். சரிங்க, இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும், சொந்த விடுங்க, வாடகை விடுங்க, ஒத்தி விடுங்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டு நாங்கள் எப்படிங்க வெளியே போக முடியும், நாங்கள் இதிலிருந்து நாங்கள் சரி பண்ண முடியும், இதை எப்படி சரி பண்ண முடியும், இத்தனை பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி நான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதல்ல இந்த வீடு சுத்தமில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், குடியிருக்கிற வீடு சுத்தமில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம், அந்த எதிர்மறை சக்திகளை நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே விரட்டணும் அப்படின்னா, அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தர்பை, அந்த தர்பையோட வாசம் வீட்டில் இருக்கணும், வீடு சுத்தமாக, எப்படி சொல்கிறது அப்படின்னா, வீட்டிற்கு வெள்ளை அடித்து கொத்தம் கோமிய கொழுது தொளித்து வெளியே மாவள வேப்பில தோரணம் கட்டி அனுதினமும் தொடர்ந்து ஒரு 3 நாள் 3 வாரம் சாம்பிராணி வாசமும் தர்ப வாசமும் அந்த வீட்டில் இருக்கணும், பெரிய வெள்ளை திருஷ்டி பூசணி எடுத்து பார்வதி திருஷ்டியாக இருந்தாலும் அந்த தோஷம் அந்த வாஸ்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை நினச்சி அது சரியாகணும்னு அந்த பெரிய திருஷ்டி பூசணி எடுத்து வெளியே மிதிக்கிறது வெளியே உடைக்கிறது, இது போன்ற செயல்கள் எல்லாம் செஞ்சு இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நாம வீட்டில் விரதம் பிடிச்சோம் அப்படின்னா எந்த தடங்களும் வராது, நாம நம்ம சாமியை வணங்க முடியும். நாம கடைபிடிக்கிற விரதம் 7 நாளோ 14 நாளோ 21 நாளோ அந்த தெய்வத்துக்கு நாம விரதத்தை பூர்த்தி செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அந்த தெய்வம் நமக்கு சரி பண்ணி கொடுத்தோம். இந்த வழிமுறை தான் நாம குடியிருக்கிற வீட்டை நாமளே சரி செய்ய முடியும் குலதெய்வத்தோட அருளால அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம், மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.